நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே தம்பு வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, இளையராஜா அவர்களுடைய மூத்த மகனான கார்த்திக் ராஜா அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரால நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. கார்த்திக் ராஜா அவர்களை ஒரு குட்டி இளையராஜா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இளையராஜா அவர்களோட எல்லா இசையும் சரி, பார்க்கவும் பேசுறதுக்கும், குறிப்பா இளையராஜா அவர்கள் நல்லா கேலி கிண்டல் பண்ணுவாராம், மிமிக்ரி பண்ணுவாராம். அந்த மிமிக்ரி திறன் இவருக்கும் இருக்கு. நல்ல ஜோக்ஸும் அடிப்பாராம். ஆனா இது வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களை பார்த்த அளவுக்கு இவரை நம்ம ஸ்டேஜ்ல பார்த்ததும் கிடையாது, எந்த ஷோஸ்லயும் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு பர்சன் இருக்காரான்ட்டு பல பேருக்கும் தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சைலண்டான மனுஷனா இப்ப வரைக்கும் யார் கண்ணுக்கும் படாம ஒரு மியூசிக் டைரக்டரா பல பாடல்களை நமக்காக இசையமைச்சு கொடுத்திருக்காரு. ஓ, அதெல்லாம் இவருடைய பாடல்களா அப்படின்ட்டு இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. ஏன்னா இவருடைய பாடல்கள் இப்ப வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட்டான பாடலாம் கூட இருக்கு. இசை குடும்பத்துல பிறந்ததுனால என்னவோ இவரை தொடர்ந்து இசை வந்திருக்குன்னு சொல்ல முடியும். இவரு இசையை தொடர்ந்து போகல, இவங்க அப்பாவால மட்டும்தான் இவரு பியானோ கிளாஸா இருக்கட்டும், கிட்டார் கிளாஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டாராம். இவருக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும், பாட்டு பாடணும், கம்போஸ் பண்ணணும், இது போல ஆசைலாம் எதுவுமே இல்லையாங்க. இருந்தாலும் இசையை இவரு ரொம்பவே விரும்புவாராம். குறிப்பா ஆங்கில இசைய ரொம்ப ரொம்ப விரும்புவாராம். கார்த்திக் ராஜா 1973 June 29 பிறந்த இவருக்கு இவங்க அப்பா தான் இசைகளை சொல்லி கொடுத்திருக்காரு. நிறைய டைம் ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசுவாங்களாம். அதுக்கப்புறம் பிறந்த பவதாரணியா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்பாவும் அண்ணனும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ணனுக்கு தான் அப்பா எல்லாத்தையுமே சொல்லித்தராரு, நமக்கு ஒண்ணுமே சொல்லித்தர மாட்டாரு அப்படின்ற இயக்கங்கள்லாம் கூட இருந்திருக்கான். குறிப்பா பவதாரணி இவருடைய செல்ல பிள்ளையாவே வளர்த்தாராம். ஏன்னா இளையராஜா அவர்கள் ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்த காலகட்டத்துல இவர் தான் அவங்கள ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டாராம். எங்கேயாவது வெளியே கூட்டு போகணுமாம் சரி, இசைய கத்து கொடுக்கணும்னா சரி, எல்லாமே இவர் தான் பாத்துக்கிட்டாராம். இவரு செயின்ட் பேட் ஸ்கூல்ல அண்ட் பான்ஸ்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இவருடைய ஸ்கூலிங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போதே இவருக்கு வாய்ப்பு வந்ததுனால காலேஜ்க்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுச்சுங்க. கார்த்திக் ராஜா டிரின்டி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல ஜாயின் பண்றாரு. இவருடைய 13 இவருக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது படங்கள்ல, அதுவும் இவங்க அப்பா மூலமா தாங்க கிடைக்குது. ஆமாங்க, 1987 வெளியான நினைக்க தெரிந்த மனம் இந்த படத்துல இவரும் ஒரு கீபோர்ட் பிளேயரா இருந்திருக்காரு. இதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்புல வெளியான நாயகன் படத்திலும் கீபோர்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. இப்படி அப்பாக்கு கீபோர்ட் பிளேயரா இருந்த இவரு ஒரு பாயிண்ட்ல மியூசிக் டைரக்டரா ஆக காரணமும் இவங்களுடைய அப்பா தானாம். ஏன்னா 1992 வெளியான பாண்டியன், இந்த படம் ரஜினி அவர்களுடைய படம்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல பாண்டியத்தின் ராஜ்யத்தில் இந்த சாங்க ஃபர்ஸ்ட் டைமா இவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் இவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு பாட்டு எழுத போறோம், நீங்க தான் மியூசிக் போடணுன்ட்டு அப்படியே யதார்த்தமா பேச அவங்க அப்பாவும் போடா போய் போட்டு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னாராம். இவர் போட்டதுக்கு அப்புறம் இவரை ஒரு ஸ்டேஜ்ல அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு போனாராம். ஏன்னா இளையராஜா அவர்களுக்கு பதிலா இவர் தான் நிறைய இடங்கள்ல அவர் பேரை சொல்லி அவார்ட் வாங்கியிருக்காராம். அதுக்காக போகணும்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துலதான் இவர் தான் இந்த படத்துல இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டாருன்ட்டு இவரை அறிமுகப்படுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் 1993 வெளியான ஆத்மா, இந்த படத்துல நினைக்கின்ற பாதையில் இந்த பாட்டுக்கும் இவர் இசையமைச்சிருக்காரு. இதுல மட்டும் இல்லாம விவிலியம் அப்படின்ற டிவி சீரியலுடைய டைட்டில் சாங்கும் இவர் இசையமைச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு படங்கள்ல ஒவ்வொரு பாடல்களுக்கு இசையமைச்சிட்டு இருந்த சமயத்துலதான் 1996 வெளியான அலெக்சாண்டர் அப்படின்ற விஜயகாந்த் அவர்களுடைய படத்து மூலமா தான் இவர் முழு நேர இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் என்னங்க, இவர் போற எல்லா படங்களுடைய மியூசிக்கும் ஹிட்டோ ஹிட்டு, ஆனா அதுக்கான கிரெடிட்ஸ் எதுவுமே இவருக்கு கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். அஜித் விக்ரம் உடைய நடிப்புல வெளியான உல்லாசம், இந்த படத்துல வந்த கொள்ளும் மஞ்சள் அப்படின்ற சாங் கமல் சார் பாட இவர் இசையமைக்க வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து விக்ரம் அவர்களுடைய நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சாங்கான வீசும் காற்றுக்கு இந்த பாடலுக்கும் இவர் தான் இசையமைச்சிருக்காரு.
இந்த பாடல் உருவானதே வேற ஒரு பாடலுக்கு போடப்பட்ட டியூனா இருக்கட்டும் வரிகளா இருக்கட்டும் அதே மாதிரி வேணும்னு கேட்டதுனால ஏன் அதே மாதிரி அதே எடுத்து குடுக்கறேன்ட்டு அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துட்டாராம். காதலா காதலா படமும் அப்படிதான். அந்த படத்துல வந்த எல்லா சாங்குமே இவர் தான் கம்போஸ் பண்ணிருக்காரு. குறிப்பா காசு மயிலே காசு வந்து இந்த பாட்டோடைய ஷூட்டிங் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததோ அதே அளவுக்கு இந்த சாங் ரெக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துதான். ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷூட் தான் பண்ணாங்களாம். உள்ளம் கொள்ளை போகுதே இந்த படத்துல கவிதைகள் சொல்லவா புயலே புயலே இந்த பாடல்கள் ரெண்டுமே ஹிட் தான். இதுல உதித் நாராயணன் அவர்கள் தான் புயலே புயல பாடல எப்படியாவது பாட வைக்கணும் நினைச்சு அவரை பாட வச்சிருக்காராம். டும் 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 படத்துல வெளியான ரகசியமா சாங்கா இருக்கட்டும், குக் வித் கோமாளி ஸ்ருதிகா நடிப்புல வெளியான ஆல்பம் படத்துல இருந்து செல்லமே செல்லமே சாங்கா இருக்கட்டும், இந்த ரெண்டு சாங்குமே ஒரே ஸ்ருதியில தான் போட்டிருப்பாராம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, செல்லமே செல்லமே சாங் அவருடைய ஆசை மனைவிக்காக எழுதின சாங் அங்க. அந்த விஷயத்த கார்த்திக் ராஜா அவருடைய மனைவி கிட்ட ஆசையா போய் சொல்லிருக்காராம். ஆமாங்க, ஜூன் 8 2000 தான் கார்த்திக் ராஜா ராஜேஸ்வரி அப்படின்ற ஒருத்தவங்கள ஆந்திரா திருப்பதியில போய் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணமான ரொம்ப புதுசாங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்களாம். அந்த நேரத்துலதான் உனக்காகவே நான் இந்த சாங்கை எழுதினேன், உன்னை நினைச்சுதான் நான் எழுதினேன் அப்படின்ட்டு இந்த பாடல் வெளியாகிறதுக்கு முன்னாடியே கம்போஸ் பண்ணிட்டு போய் சொன்னாராம். இந்த ஒரு கியூட்டான மொமெண்ட இவர் சமீபத்துலதான் ஷேர் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய தம்பியான யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மேல வந்துட்டாரு. அப்படி இருக்கும் போது இவரை மட்டும் மேல வரவே விடலையாம் இவங்களுடைய அப்பா. ஆரம்ப காலகட்டத்துல உனக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையா இல்ல உன்னுடைய திறமைய வெளிப்படுத்தணும்னு ஆசையான்னு கேட்டாராம் இளையராஜா. என்னுடைய திறமையைதான் வெளிப்படுத்தணும்னு இவர் சொன்னதுனால மட்டும்தான் அப்படியே கார்த்திக் ராஜாவே அடக்கி வச்சுட்டாராம் இளையராஜா. இப்ப வரைக்கும் இளையராஜா அவர்கள் கிட்ட இவர் பேசுறதுக்கே பயப்படுவாராம். எந்த ஒரு டியூன் போட்டாலும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அப்பா கிட்ட தான் காட்டுவாங்க, ஆனா இவர் மட்டும் அவர்கிட்ட காட்டவே மாட்டாராம். ஏன்னா ஏதாவது சொல்லுவாராம், குறிப்பா டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி தூக்கி போட்டுருவாராம் அந்த டியூனை. ஆனா யுவன் சங்கர் ராஜா அவர் இஷ்டத்துக்கு பாடல்களை போட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. இந்த கேள்விகள் கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஏன் நீங்க மேல வரல அப்படிங்கிற கேள்வி இவரை பார்த்து பல பேரும் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, எப்பவுமே எங்க குடும்பத்துல அப்பா மட்டும்தான் ராஜா, அதுக்கு மேல நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கடவுளுக்கு தெரியும் யார் எங்கெங்க வைக்கணும் அப்படின்ட்டு, அதனாலதான் என்ன என்னவோ இப்படியே வச்சிருக்காரு. யார் வேணாலும் மேல வரலாங்க, எல்லாருக்கும் தான் திறமை இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் திமுறம் அதிகமா இருக்கே, என்ன பண்றது, நான் மேல மட்டும் இருந்ததுதான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப திமுறா ஆடி இருப்பேன். அதனாலதான் எங்க அப்பா என்ன அடக்கி வச்சதுக்கு காரணமும் இதுதான். அதுவும் இல்லாம எனக்கு எங்க அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கிட்ட நான் யாரையாவது சைட் அடிச்சா கூட போய் சொல்லிடுவேன், அந்த அளவுக்கு எங்க அம்மானா எனக்கு ரொம்பவே உயிர் அப்படின்ட்டு கார்த்திக் ராஜா அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கங்கை அமரன் அவர்களை இவரு அமரப்பன் தான் கூப்பிடுவாராம். இவருடைய ஃபேமிலி சாங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கோவா படத்துல இருந்து 7 தலைமுறைக்கும் இந்த சாங்ல யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாரு. வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. பிரேம்ஜி இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. கார்த்திக் ராஜா இந்த படத்துல இந்த பாட்டை பாடியிருப்பாரு. இவருடைய சின்ன வயசு இவருக்கு பிடிக்கவே பிடிக்காதாம், ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்குமாம். எப்ப பார்த்தாலும் மியூசிக் கிளாஸ்லயே இருப்பாராம். இப்ப வரைக்கும் இவருக்கு ஒரு பழக்கம் இருக்காங்க, கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுவாராம். விர்ச்சுவல் ரியாலிட்டி இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். நார்த் போகணும்னு ஆசையாம். கிட்டத்தட்ட 36 இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கதான் செய்யறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட இசையில இவங்களுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸும் பாடியிருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய சிஸ்டரான பவதாரிணி மேல கோபப்பட்டு மைக் எல்லாம் தூக்கி எல்லாம் அடிச்சிருக்காராம். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டியூன் சரியில்லைன்னா கூட இவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருமாம். இவரு கொஞ்சம் கோவக்காரராங்க வேலையில. சோ வேலையில கண்ணும் கருத்துமா இருந்த இவரு நம்ம எல்லாருமே காணாம போக வச்சுட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்களை கொண்டாடுற அளவுக்கு கார்த்திக் ராஜா அவர்களை கொண்டாட மறந்துட்டோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அண்ட் உங்களுக்கு எது ஃபேவரட்டான சாங், அதை பத்தி கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பாக்கணும் அண்ட் யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.